அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. வாழ்க்கையின் அருமையான தருணம் இது. ஆயிரம் உறவுகள் அன்பாய் கூடிட ஆண்டவரின் அருள் பொங்கி வழிந்திடும் ஆனந்த நேரம் இது. இந்த மகிழ்வனம் பொன்விழா திருப்பலிக்கு புதுப்பொலி வேற்ற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். புனிதரும் வானதூதரும் இறையடியார்களும் இடைவிடாது இறை புகழ் பாடும் சொர்க்கத்தில் இரு உள்ளங்கள் இணையும் நாள் நிச்சயிக்கப்பட்டு நல்லதை நினைத்து நன்மை செய்து நலன்களை மட்டும் விரும்பும் மனிதர்கள் வாழும் இந்நில உலக சொர்க்கத்தில் தங்களையும் இணைத்து இறையருள் நாடி திருமணம் என்னும் அருட்சாதனத்தை மகிழ்வோடு பெற்று அதன் பலனை தங்களின் வாழ்நாளில் வெளிப்படுத்தி ஆயிரங்காலத்து பயிரை அறுவடை செய்ய வேண்டும் என்ற இலக்கோடு தங்களது பயணத்தை தொடங்கி 50 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்திருக்கும் இவர்களுக்காக சிறப்பாக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அன்பும் பண்பும் கொண்ட செல்வங்களை பிள்ளைகளாகவும் பேர பிள்ளைகளாகவும் பெற்ற இவர்கள் சுற்றமும் நட்பும் சூழ எப்போதும் இணைந்து ஆரோக்கியமாக வாழ அருள் வேண்டுகிறோம். மலர்ந்து மனம் பரப்பி பார்ப்போருக்கு மகிழ்வை தரும் மலர் போல இவர்கள் வாழ்வு எடுத்துக்காட்டான தூய கத்தோலிக்க வாழ்வாய் தொடர்ந்து வாழ இறையருள் இவர்கள் மீது சிறப்பாக பொழியப்பட ஆண்டவரின் ஆசீர் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். திரு ஜோசப் செல்வராஜ், திருமதி பெரிய நாயகி ராணி இவர்களுடைய 50வது திருமண ஆண்டு விழாவிலே இறைவனுடைய அருளை இவர்களுக்காக பெற்றுத்தருவதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றோம். இந்த திருப்பலியை இவர்களுக்காக அர்ப்பணித்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே உள்ளத்தோடு ஜெபிப்போம். இவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படவும் இறைவனுடைய அருள் துணை என்றும் இவர்களுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்றும் எல்லா விதமான நலன்களாலும் வளங்களாலும் இவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இவர்களை அர்ப்பணித்து நாம் உருக்கமாய் ஜெபிப்போம். இந்த கருத்தோடு நாம் அர்ப்பணிக்கின்ற இந்த பொன்விழா திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனவருந்து இறைவனின் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும்
अड़ते पकम वीटिरु पवरी वीरम्मी
வல்ல தந்தையே இறைவா தங்கள் திருமண ஆண்டு விழாவில் தங்கள் பிள்ளைகளோடும் பேரப்பிள்ளைகளோடும் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களோடும் திருமுன் நிற்கின்ற ஜோசப் செல்வராஜ் ராணி தம்பதியரை கனிவுடன் கண்ணோக்கி அருளும் இவர்களுடைய அன்பின் தொடக்கத்தை 50 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமண அருள் அடையாளத்தால் உறுதிப்படுத்தியது போல தங்கள் திருமண அர்ப்பணத்தின் 50 ஆண்டு நிறைவில் உம் திருமுன் நிற்கின்ற இவர்களுக்கு நிறைவான ஆசியை வழங்குவீராக உம்மோடு துயாவியாரின் ஒன்றி பிள்ளைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் கொண்டு வந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 18-20 வரை. அந்நாட்களில் சாலேம் அரசர் மெல்கிதேசனுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சராக இருந்தார். அவர் அபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள். ஆபிராமிக்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்போது ஆபிராம் எல்லாவற்றிற்கும் அவருக்கு 1/10 கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 3. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் இருந்தார். Yeah.
இரண்டாம் வாசகம். நீங்கள் உண்டு பருகும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கின்றீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 11:23-26 இறை சொற்றுடர். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்காக என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் பொழுதெல்லாம் என் நினைவாக இவ்வாறே செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் பொழுதெல்லாம் ஆண்டவராகிய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. Hallelujah, hallelujah, hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 11-17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கி கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50-50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசை கூறிவிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல், தூய்மை மிகு திரு இரத்தத்தின் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த அருமையான விழாவில்தான் நம்முடைய அன்பிற்குரிய திரு ஜோசப், திருமதி ராணி இவர்களுடைய இல்லற பொன் விழாவையும் நாம் சிறப்பிப்பது பொருத்தமான ஒன்று. எனவே இந்த நற்கருணையோடு அவர்களுடைய வாழ்வை இணைத்து ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நற்கருணை அடிப்படையில் அன்பின் சின்னம். இயேசு இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய அன்பை மக்களுக்கு வெளிக்காட்டும் விதமாக நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். இந்த நற்கருணை இயேசுனுடைய அன்பை பிரதிபலிக்கின்ற அடையாளமாக திரு அவைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நற்கருணை விருந்திலே பங்கெடுக்கின்ற பொழுதெல்லாம் நாம் இயேசுவின் அன்பை சுவைத்து அனுபவித்து உணர்கின்றோம். இறைவன் என்னை அன்பு செய்கின்றார், ஆகவே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எனக்கு உணவாக கொடுத்திருக்கின்றார் என்று இயேசுவினுடைய அன்பை நாம் சுவைத்து அனுபவித்து உணர்கின்ற ஒரு அருள் அடையாளமாக இந்த நற்கருணை நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஜோசப் ராணி அவர்களுடைய இல்லற வாழ்வு கண்டிப்பாக அன்பின் அடித்தளத்தில் ஆரம்பித்து 50 ஆண்டுகளாக அது கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அன்பு என்ற அடித்தளத்தின் மீது அமைக்கப்படுகின்ற இல்லறம்தான் உறுதியான இல்லறமாக இருக்க முடியும். ஆகவேதான் தூய பவுல் சொல்லுகின்றார், அன்பே உங்கள் வாழ்வுக்கு அடித்தளமும் ஆணிவேருமாய் இருப்பதாக என்று. மிக உயர்ந்து ஓங்கி வளர்ந்திருக்கின்ற ஒரு கட்டிடத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லோருமே பார்த்து வியப்பார்கள். இவ்வளவு உயரமாக அழகாக நிற்கின்றதே இந்த கட்டிடம். அப்படி என்றால் இதனுடைய அடித்தளம் மிக உறுதியாக இருந்தால் அன்றி இவ்வளவு உயரமாக இதை கட்டியிருக்க முடியாது. ஒரு மரம் மிக உயர்ந்து ஓங்கி வளர்ந்திருக்கிறது என்றால் அதை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு பெரிய மரம் இவ்வளவு உயரமாக வளர்ந்திருக்கிறதே, அப்படி என்றால் அதனுடைய வேர் மிக ஆழமாக நிலத்தில் ஊன்றி இருந்தால் மட்டும்தான் இவ்வளவு உயரமாக வளர முடியும். அதுபோலத்தான் இல்லற வாழ்வும். இல்லற வாழ்வில் 50 ஆண்டுகள் நிறைவு செய்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதுவும் இன்றைய காலகட்டத்திலே கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. இன்றைக்கு எல்லாம் திருமணம் என்பது சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள் என்ற அடிப்படையில் சென்று கொண்டிருக்கின்ற சூழலிலே
இந்த விழா மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை இன்று கொடுக்கின்றது. கண்டிப்பாக இது கொண்டாடப்பட வேண்டிய விழா. அவர்கள் விரும்பவில்லை தான் இப்படிப்பட்ட விழாவெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று, ஆனால் இதை கொண்டாடித்தான் ஆக வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகள் முயற்சி எடுத்து இந்த விழாவை கொண்டாடுகின்றனர் என்றால், 50 ஆண்டுகள் இல்லற வாழ்வை நிறைவு செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயம்தான். ஆண்டவருடைய அருளை பெற்ற இந்த வாழ்வை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் என்பதால் தான் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இது இவருடைய அன்பினால் கட்டி எழுப்பப்பட்ட வாழ்க்கை என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இருக்க முடியாது. இல்லை என்றால் 50 ஆண்டுகள் இந்த இல்லற வாழ்வில் நிலைத்திருக்க முடியாது. ஆகவே நற்கருணை அன்பின் சின்னமாக இருப்பது போல ஒவ்வொரு இல்லறமும் ஒவ்வொரு குடும்பமும் கூட அன்பினால் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அது ஒரு வாழுகின்ற நற்கருணையாக திகழ்கின்றது ஒரு குடும்பமும். அப்படித்தான் ஜோசப் ராணி அவர்கள் இருவரும் தங்களுடைய இல்லறத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். இரண்டாவதாக நற்கருணை தியாகத்தின் சின்னம். இயேசு தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார், இந்த உலகத்திற்காக தியாகம் செய்கின்றார். அவர் எதை பற்றியும் தன்னை பற்றி சிந்திக்காமல் மற்றவர்களை பற்றி சிந்தித்ததனால் தான் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு கூட அவர் கவலைப்படவில்லை. இதோ என் உயிரை கொடுக்கின்றேன், இந்த உலகம் வாழ்வதற்காக அதை கொடுக்கின்றேன் என்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார். ஆகவே நற்கருணை என்பது ஒரு தியாக பலி. அந்த தியாகத்தை தான் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவுகூறுகின்றோம். இறுதி இரா உணவின் பொழுது இயேசு நற்கருணை ஏற்படுத்துகின்றார். இதோ என்னுடைய உடல், இதோ என் ரத்தம் என்று கொடுக்கின்றார். அனைவரும் இதிலே பெற்று உண்ணுங்கள், இதை பெற்று பருகுங்கள் என்று சொல்லுகின்றார். அது முடிந்த உடனே அவர் கல்வாரிக்கு செல்கின்றார். கல்வாரியிலே தன்னுடைய உயிரை பலியாக கொடுக்கின்றார். அவருடைய உடல் கிழித்து கொடுக்கப்படுகின்றது இந்த உலகுக்காக. ரத்தம் சிந்தி அவர் இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம். நற்கருணையே ஒரு தியாகத்தினுடைய பலி. ஒவ்வொரு குடும்பமும் தியாகத்தால் கட்டி எழுப்பப்படுகின்றது. தியாகம் செய்யவில்லை என்றால் குடும்பம் குடும்பமாக இருக்க முடியாது. கண்டிப்பாக நீ அவர்களை கேட்டால் சொல்லுவார்கள், இத்தனை ஆண்டுகளை 50 ஆண்டுகால குடும்ப வாழ்விலே எவ்வளவு தியாகங்களை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள். இல்லை என்றால் ரோசி, லாரன்ஸ், லெஸ்லின் போன்ற பிள்ளைகளை எல்லாம் பெற்று அவர்களுக்கு ஒரு 5 தேவதைகள் பிறந்திருக்கிறார்கள். உண்மையாகவே நீங்கள் கொடுத்து வச்சுக்கோதான் பார்த்தியா, பையல் என்ற குரலாம் வேண்டாம். 5 பெண்கள் பேரப்பிள்ளைகள், 5 பேரும் பெண்களாக இருக்கிறார்கள், 5 தேவதைகளாக அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் எவ்வளோ தியாகங்களை மேற்கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களுடைய தியாகத்தின் விளைவாக இந்த குடும்பம் மலர்ந்திருக்கின்றது, இந்த குடும்பம் வாழ்ந்திருக்கின்றது. ஆகவே 50 ஆண்டுகள் இந்த குடும்பம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்றால் உங்களுடைய தியாகம் இதனுடைய அடித்தளத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு தந்தையும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளோ தியாகத்தோடு வளர்க்கின்றார்கள். அந்த தியாகம் இல்லை என்றால் அந்த குடும்பம் சிதைந்து போய்விடும். தியாகத்தோடு வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள் தான் அவர்கள் சிறந்த குழந்தைகளாக வளர்கின்றார்கள். ஆகவே அப்படி இந்த குடும்பம் தியாகத்தில் மலர்ந்த ஒரு குடும்பமாக திகழ்கின்றது. மூன்றாவதாக நற்கருணை இயேசுனுடைய உயிருள்ள பிரசன்னத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இது ஏதோ ஒரு அப்பம் ரசம் அல்ல, இயேசுனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் இது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது உயிருள்ள பிரசன்னமாக இருக்கிறது. நற்கருணையில் இயேசு உயிரோடு பிரசன்னமாக இருக்கின்றார். ஆகவே நற்கருணை என்பது இயேசுவினுடைய உயிருள்ள பிரசன்னம். இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய உயிருள்ள பிரசன்னத்தினாலே இந்த குடும்பத்தை அவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள். தங்களையே இந்த குடும்பத்திற்காக கொடுத்து உடனிருந்து அவர்களை வளர்த்து ஆளாக்கி அதிலே மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அவருடைய பிரசன்னத்தை இன்றும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த குடும்பத்திற்கு என்று சொன்னால், நற்கருணையைப் போல இவருடைய குடும்பமும் ஒரு உயிருள்ள பிரசன்னமாக தங்களை அர்ப்பணித்து இந்த குடும்பத்திற்காக அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே இந்த விழாவிலே இயேசுவினுடைய தூய்மை மிகு உடலையும் இரத்தத்தையும் நாம் கொண்டாடுகின்ற இந்த அருமையான விழாவில் இந்த பொன் விழா பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது. ஜோசப் என்று பெயர் வைத்ததினாலே என்னவோ தெரியவில்லை, அவர் யோசேப்பை போல கொஞ்சம் அமைதியாகத்தான் இருக்கின்றார். ஆமாம், அதிகமாக பேச மாட்டார். காலை டெய்லி வருவார் காலையில் பூசிக்கு, ரெண்டு பேரும் வருவாங்க காலையில் பூசி. அவனால் பூசிக்கு வராமல் இருக்க முடியாது. காலையில் பூசி வந்துடணும், முதல்ல முடிஞ்ச உடனே வருவார், அமைதியாக நிற்பார், பிளஸ்ஸிங் வாங்கணும். அதிகமாக அவர் பேசி பார்க்க, நம்மளாக எதாவது பேசுனா பேசுவார், அவ்வளோதான். யோசேப்பை போல் அமைதியானவர். அதனால தான் எப்படி திருக்குடும்பம் திருக்குடும்பத்தை யோசேப்பு கட்டி எழுப்பினாரோ அதுபோல அவருடைய குடும்பத்தை அவர் அமைதியால் கட்டி எழுப்பி மிக அற்புதமான ஒரு குடும்பமாக அதை வடிவமைத்திருக்கின்றார். ராணியை உண்மையாகவே ராணி போல பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன் நான். அப்படிதானே?
ராணிமா ராணி போல் அசிதான் வச்சுருக்கிறார் அவங்களே. அது பார்க்கின்ற போது அவளை முகத்தில் நான் பார்த்தது என்னன்னா, அவங்க முகத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஒரு நிறைவு, மன நிறைவு அவங்களுக்கு இருக்கும். முகத்தை பார்க்கும்போது தெரியும் அவங்க ஒரு எந்த ஒரு சந்தோஷமாக வாழறாங்க அப்படின்றது, மன நிறைவோடு வாழ்கின்றார்கள் என்பது அவளுடைய முகத்திலே தெரியும். ஆகவே கண்டிப்பாக பெயருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ராணியாக இருக்கின்றார்கள், ராணியாகவே அவர்களை எல்லோரும் வைத்திருக்கிறார்கள் என்று கண்டிப்பாக அவருடைய முகத்தில் தெரிகின்றது. ஒரு பெருமிதம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு மன நிறைவு இருக்கும், ஒரு புன்னகை இருக்கும், அவ்வளவுதான். அவளும் அதிகமாக பேசப்படானால் அந்த மன நிறைவையும் புன்னகையும் கண்டிப்பாக அதுவே அதற்கு பதில் சொல்லும், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்பதற்கு. ஆகவே இப்படி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மிகச்சிறப்பாக அமைத்து தங்களுடைய பிள்ளைகளையும் ஆளாக்கி அவர்களுடைய பிள்ளைகளையும் பார்த்து மகிழ்ந்து ஒரு இனிய குடும்பமாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு விழாவாக, கொண்டாட்டமாக இது இருக்கின்றது. ஆகவே இந்த விழா நன்றியின் விழா. இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நற்கருணையில் தன்னை உடைத்து நமக்கு உணவாக கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு முறையும் திருப்பலி கொண்டாடுகின்ற பொழுது இறைவனுக்கு நாம் நன்றி பலி செலுத்துகின்றோம். தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்து நம்மை வாழ்வித்துக் கொண்டிருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய ஆன்மாவிற்கு உணவாக இறைவன் கொடுக்கப்பட்டிருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று நாம் திரு ஜோசப், திருமதி ராணி இவர்களுக்காக நன்றி செலுத்துவோம். இறைவன் அவர்களை ஒன்றாக இணைத்து இல்லற வாழ்விலே ஒன்று சேர்த்து 50 ஆண்டுகள் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழச் செய்திருக்கின்றார். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழச் செய்திருக்கின்றார் என்பதற்காக நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் அவர்களை இன்னும் பல ஆண்டுகள் நல்ல உடல் நலனோடும், உள்ள நலனோடும், மகிழ்ச்சியோடும், மன நிறைவோடும் வாழச் செய்ய வேண்டும் என்றும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் வேற பிள்ளைகள் அவருடைய குடும்பம் அனைத்திற்கும் இறைவன் பக்கபலமாக, துணையாக, ஆறுதலாக இருந்து அவர்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் இந்த திருப்பலியிலே உருக்கமாய் ஜெபிப்போம். கடவுள் எழுந்து நின்று நம் நம்பிக்கை அறிக்கையிடுவோம். பன்னையும் படைத்தவரான் கடவுள் ஒருவர் இருக்கின்றான். தந்தை மகன் துயாவியராய் தொன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறை மகன் நமக்காய் மனிதரானாய். தந்தி மறியிடம் பிறந்தவரா சுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிறுவயிலிருந்து அழுத்தப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வேட்கை கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். மிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்தில் இப்பொழுது எடுத்துரைத்து செபிப்போம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதான நாயகனே இறைவா, உலகிலும் திருச்சபையிலும் அமைதி நிலவ வேண்டும் என்று, திருச்சபையின் ஒற்றுமை மென்மேலும் வளர வேண்டும் என்றும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா,
ஐம்பது ஆண்டுகள் தங்கள் இல்லற வாழ்வில் சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்ததே போல இனி வரும் காலங்களிலும் நோய் நொடியின்றி இன்பமாக நீடிய ஆயுளுடன் இவர்கள் வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, காணாவூர் திருமணத்தில் மணமக்களுக்கு ஆசீரளித்தது போல் இன்றைய பொன்விழா தம்பதிகளையும் ஆசீர்வதித்து உம் அன்புக்கு அடையாளமாக பெற்ற பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் என்றும் மகிழ்ந்திருக்க செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, பொன் விழா தம்பதியின் குடும்பம் மற்ற கிறிஸ்துவ குடும்பங்கள் அனைத்துமே தம் திருமண அருளில் என்றும் நிலைத்து நிற்கவும் உம் திருப்பேருக்கு ஏற்ற சாட்சிகளாக திகழவும் வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் நாயகனே எம்மிறைவா, இன்றைய திருப்பலியில் பங்கு பெறும் அனைவரின் குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் ஆசீர்வதித்து நித்திய வான் வீட்டை பரிசாக தர வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களின் ஊற்றே எமிரேவா, பொன்விழா திருப்பலியை நிறைவேற்றி அருமையான மறையுரை அளித்த எம் பாசமிகு பங்கு தந்தையும் அவரோடு இணைந்து ஜெபித்து ஆசீரளித்த தந்தையர்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவாய் உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்த இந்த மன்றாட்டுகளையும் வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவ திருவை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீரியும் மானனி. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திரு தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தா நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தா இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்ற இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுவாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதரின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. சகல சிருஷ்டியும் அவர் புகழ் பாடிடுதே, காட்டு மரங்களும் கை ஒட்டி பாடிடுதே. எங்கள் தேவன் பரிசுத்தரே.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே என் ஆண்டவரே, நம்பினே என் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். எங்களது தந்தை இறைவாம், இதோ தர்மியான நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ திரு ஜோசப் திருமதி ராணி இவர்களுடைய 50வது ஆண்டு திருமண விழாவிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். 50 ஆண்டுகள் அவர்கள் இல்லற வாழ்விலே நிலைத்திருக்க செய்த முதல் அருளுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு விதங்களிலே அவர்களை ஆசீர்வதித்து உடன் நடந்து வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உன்னுடைய கண்ணின் கருவிழி போல் அவர்களை பாதுகாத்து அன்பிலே நிலைத்திருக்க செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அருளுக்கு மேல் அருளை கொடுத்து அவர்களை நீர் வழி நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே அவர்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து நாங்கள் அனைவரும் ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, உம்முடைய அருளும் ஆசீரும் இவர்கள் மீது நிறைவாய் இறங்குவதாக. உம்முடைய தூய ஆவியாருடைய வல்லமையினாலே அவர்களை நிரப்பி அவர்களை வழி நடத்த வேண்டுமாயுமே மன்றாடுகின்றோம். அவர்கள் தங்கள் ஒருவர் ஒருவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பிலே நாளுக்கு நாள் வளரவும் அவர்கள் நல்ல உடல் நலனோடும் உள்ள நலனோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் தங்களுடைய இல்லற வாழ்வை தொடர்ந்து வாழ உமது அருளை பொழிந்துள்ள வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். அவருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய அன்பிலும் அருளிலும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் செபிக்கின்றோம். மேலும் உயிர் தெழும் எது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இந்தி நலமாயிருப்போமா? நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமூலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். Yeah.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் இந்நிலத்திலிருந்து வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். சகோதர சகோதரிகளே, தன்னுடைய இல்லற வாழ்வின் பொன் விழாவை சிறப்பிக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய திரு ஜோசப், திருமதி ராணி அவர்கள் இந்த பொன் விழாவின் நினைவாக இந்த பொன் விழா கனையாழி இப்பொழுது மந்திரித்து அவர்கள் ஒருவர் மற்றொரு கணிவிப்பார்கள். அதைத் தொடர்ந்து அவர்கள் மலர் மாலையை அணிவிப்பார்கள். இறைவன் அவர்களை தொடர்ந்து இந்த இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியோடு வாழச் செய்ய இறை அருள் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் இணைந்து அவர்களுக்காக ஜெபிப்போம்.
திருமண பொன் விழா நன்னாளில் நம்மை திடப்படுத்தி ஆசீரால் நிரப்பி இருப்பதற்காக அவருக்கு நன்றி கூறுவோம். இச்சிறப்புமிக்க நாளில் பொன் விழா மணமக்களை வாழ்த்தி ஆசி கூறி தனது மறையுறையால் நற்கருத்துக்களை போதித்து அவர்களுக்காக ஜெபித்த எம் பாசமிகு பங்கு தந்தைக்கும் அவரோடு இணைந்து ஜெபித்து ஆசீர் வழங்கிய அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அன்பாலும் பண்பாலும் இவர்களின் இல்லற வாழ்க்கையை நிறைத்து இவர்கள் இணைந்து வாழ இறைவனின் கருவிகளாக செயல்பட்ட பொன்விழா தம்பதியினரின் பெற்றோருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இறை முன்னிலையில் நன்றி கூறுகின்றோம். புதுமண தம்பதியரை மன்னிக்கவும், 50 ஆண்டு காலம் திருமண பந்தத்தில் இணைந்து வாழ்ந்த பழைய தம்பதியினரை இன்று புதிதாக வாழ்த்தி ஆசி கூறி சுற்றம் சூழ வருகை தந்து நலம் நாடும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இத்திருப்பலிக்கு சிறப்பு செய்த பாடகர் குழு உறுப்பினர்கள், இசை மீட்டி மெருகேற்றிய இசை கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் எம் மனமார்ந்த நன்றிகள். அருட்தந்தையர்களுக்கு அன்பின் பரிசை நன்றியோடு அர்ப்பணிக்கின்றோம். உமது விருந்தின் இனிமையை சுவைத்து நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். திரு ஜோசப் செல்வராஜ், திருமதி ராணி இவ்விருவரையும் நீர் விண்ணக விருந்து கேட்டுச் செல்லும் வரை புனிதத்திலும் முதுமையிலும் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. தவறுதலாக வாசிப்பதாக சொன்னார்கள் ரோசி. அவர் தவறாக வாசிக்கல, கரெக்டாக தான் வாசிச்சாங்க. ஆக்சுவலாக புதுமண தம்பதியர்களாகத்தான் அவர்கள் இன்று காட்சி தருகிறார்கள். எனவே இந்த புது பொலிவோடு அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அவர்களை பங்கில் இருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்கள் சார்பாகவும், அருள் தந்தை சாம்சன் அவர்கள் சார்பாகவும், பங்கு பேரவை பங்கு மக்கள் அனைவரின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகின்றோம். இறைவன் உங்களை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதே புனிதத்திலும் இறை உறவிலும் இறைவனில் வேரூன்றி நாங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த திருவிருந்திலே பங்கேற்று நீங்கள் இறைவனை அருளை பெற்றதால் தான் இவ்வளவு நீங்கள் அருளோடு வாழ்கின்றீர்கள் என்று சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஆகவே தொடர்ந்து இந்த இறை அருள் உங்களோடு இருக்க வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் செய்கின்ற அனைத்து நல்ல காரியங்களையும் இறைவன் உடனிருந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பழி தொடர்கின்றது. நிலவை போ
வல்லமையும் வசங்கள் அன்பின் வல்லவன் நீங்களே